மரக்கற்களின் விலை வீழ்ச்சி, கரட் விலையில் ஏற்பட்ட மாற்றம், இலங்கையில் கல்வித்துறையில் கொண்டுவரப்படும் மாற்றம், கல்வி அமைச்சர் அறிவிப்பு, விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள நிதி, முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு, இந்தியாவில் 200 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் பறிமுதல், பின்னணியில் திரைப்பட தயாரிப்பாளர், நீர்கொழும்பில் சிறுமியொருவருக்கு மற்றொரு பெண்ணால் ஏற்பட்ட மோசமான அனுபவம், இந்திய கடற்தொழிலாளர்களின் நியாயப்படுத்தலை ஏற்க முடியாது, கடற்படை தளபதி சுட்டிக்காட்டு, பஸ்ஸில் வந்தவுடன் களை கட்ட போகும் தேர்தல். மரக்கறிகளின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக பெலியகொட பொது வர்த்தக சங்கத்தின் உபத்தலைவர் எச் டி என் சமரதுங்க தெரிவித்துள்ளார். இதன்படி ஒவ்வொரு மரக்கறிகளுக்கும் 500 ரூபாய் வரை விலை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் 2000 முதல் 2500 ரூபாய் வரையில் இருந்த 1 கிலோ கரட் தற்போது 300 ரூபாவாக குறைந்துள்ளது. இலங்கையில் கல்வியை டிஜிட்டல் மயமாக்கும் முன்னோடி திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். இது முன்னோடி திட்டத்தை எதிர்வரும் மார்ச் மாதம் முதல் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காலி தவலம வித்யராஜா தேசிய பாடசாலையில் புதிய தொழில்நுட்ப பீட கட்டடத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதனுடன் ஆசிரியர்களுக்கான பயிற்சியும் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நெல் ஆலை உரிமையாளர்கள் மிக குறைந்த விலைக்கு நெல்லை கொள்முதல் செய்வதாக அகில இலங்கை விவசாயிகள் சம்மேளனம் குற்றம் சாட்டியுள்ளது. அரிசி விலைகள் உயர்ந்தாலும் நெல் விலை அதிகரிக்கப்படவில்லை. அதனால் நெல் விலையை அதிகரிக்க வேண்டுமாயின் அரிசியின் விலையை மேலும் அதிகரிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை அறுவடை செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்வதில் கடும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பயிர் விற்பனையில் விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கப்படுவதாகவும் அகில இலங்கை விவசாயிகள் சம்மேளனம் கூறியுள்ளது. இந்தியாவில் டெல்லியில் 50 கிலோ இடையுள்ள 200 கோடி ரூபாய் பெறுமதியான ஹோண்டா சூடோ பென்ட்ரைன் என்ற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் திடுக்கிடும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த போதைப் பொருளை கடத்தி வந்த 3 பேரிடம் அண்மையில் விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவரை இந்த கடத்தல் குழுவின் மூளையாக செயற்பட்டுள்ளமையும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனவே அவரை கைது செய்வதற்கான முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தலைமறைவாகியுள்ள அவரை தேடும் பணியில் டெல்லி போலீஸ் சிறப்பு பிரிவோடு போதைப்பொருள் தடுப்பு பிரிவும் இணைந்து செயற்படுகின்றது. கடந்த 3 வருடங்களில் கிட்டத்தட்ட 45 முறை போதைப்பொருட்கள் சர்வதேச சந்தைகளுக்கு கடத்தியிருப்பதாகவும் அவற்றின் மதிப்பு 2000 கோடிக்கு மேல் இருக்கும் என்றும் கைது செய்யப்பட்ட கடத்தற்காரர்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். நேர்கொழும்பில் சிறுமியொருவரை தவறான செயலுக்கு உட்படுத்திய விவகாரம் தொடர்பில் 17 வயது யுவதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் களுத்துறை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. நேர்கொழும்பு பிரதேசத்தில் அமைந்துள்ள மசாஜ் நிலையம் ஒன்றுக்கு அழைத்து சென்று அந்த சிறுமியை தவறான செயலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். சந்தேக நபரான 17 வயது யுவதி சிறுமியின் தாய் வீட்டில் இல்லாத போது சிறுமியின் காதலனை சந்திக்க அழைத்துச் செல்வதாக கூறி சிறுமியை நீர்கொழும்பு பிரதேசத்தில் அமைந்துள்ள வீடு ஒன்றுக்கு அழைத்துச் சென்றுள்ளார். இத்தொடர்பில் சிறுமி குறித்த யுவதியிடம் கேட்டபோது இது மசாஜ் நிலையம் என அவர் தெரிவித்துள்ளார். இருவரும் மசாஜ் நிலையத்திலிருந்து திரும்பிய நிலையில் காதலனை சந்தித்துள்ளனர். இதையடுத்து இந்த சிறுமி ஊர் திரும்பி போலீஸ் நிலையத்திற்கு சென்று மசாஜ் நிலையத்தில் தான் எதிர்கொண்ட நிலைமை தொடர்பில் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதேவேளை வீட்டிலிருந்து வெளியே சென்ற சிறுமி மீண்டும் வீடு திரும்பாததால் சிறுமியின் தாய் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீஸ் சிறுமியை வைத்தியசாலைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில் மற்ற யுவதியை கைது செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை களத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது காரணமாக கச்சைத்தீவு திருவிழா புறக்கணித்தோம் என்று இந்திய கடற்தொழிலாளர்கள் நியாயப்படுத்தலை ஏற்க முடியாது என ஸ்ரீலங்கா கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரயஜந்த பெரேரா தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டின் சட்டத்திற்கு அமைவாகவே நாங்கள் செயல்படுகின்றோம், அடுத்த ஆண்டு திருவிழாவுக்கு முன்னர் இந்த பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கின்றேன் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கச்சைத்தீவு புனித அந்தோனியா திருத்தலத்தில் வருடாந்த திருவிழா வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி சனிக்கிழமை நிறைவடைந்தது. திருவிழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கடற்படை தளபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இலங்கையின் தேசிய நல்லிணக்கத்திற்கு கச்சைத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகின்றது. இனம், மதம், மொழி என்ற அடிப்படையில் எந்தவித வேறுபாடுகளும் இல்லாமல் இலங்கையர் என்ற அடிப்படையில் நாட்டு மக்கள் அனைவரும் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டதை ஏற்று மகிழ்ச்சி அடைகின்றேன். கச்சைத்தீவு புனித அந்தோனியார் திருத்தலத்தின் வரலாற்று சிறப்புமிக்க வருடாந்த திருவிழாவை சிறப்பான முறையில் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய
சகல தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய மற்றும் இலங்கையின் உறவின் பாலமாக இந்த திருவிழா அடையாளப்படுத்தப்படுகின்றது. இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்படுவதால் கச்சிதீவு திருவிழா புறக்கணிப்பதாக இந்திய கடத்தொழிலாளர்கள் குறிப்பிடும் நியாயப்படுத்தலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கையின் சட்டத்திற்கு அமையவே கைதுகள் இடம்பெறுகின்றன. சட்டத்தை மீறும் போது உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது அவரது பொறுப்பாகும். இலங்கையில் இந்திய கடத்தொழிலாளர்கள் பிரச்சினை பல ஆண்டுகாலமாக தொடர்கின்றது. இதற்கு பேச்சுவார்த்தைகள் ஊடாக தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம். அடுத்த திருவிழாவுக்கு முன்னர் முரண்பாடற்ற தீர்வு ஒன்று காணப்பட வேண்டும். இந்திய கடத்தொழிலாளர்களின் வளமை போல் திருவிழாவுக்கு கலந்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். தற்போது வெளிநாட்டில் இருக்கும் பசல் ராஜபக்ச நாடு திரும்பியதன் பின்னர் எதிர்வரும் தேர்தலுக்கு தேவையான தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்துவார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேனா தெரிவித்துள்ளார். பொது தேர்தலோ அல்லது அதிபர் தேர்தலோ நடைபெற்றாலும் இரண்டுக்கும் கட்சி தயாராகவே உள்ளது என்கின்றார். இன்று இந்த நாட்டின் பலம் வாய்ந்த கட்சியாக பொதுஜன பெரமுனா திகழ்வதாக தெரிவித்த அவர், பசல் ராஜபக்சவின் திட்டங்களுடனான கட்சியின் வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பசல் ராஜபக்சவின் செயற்பாடு மற்றும் அமைப்புக்கு இணையான ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருப்பதாக தாம் நினைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார்.